ஹே கைஸ் நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன் இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ஐசிசி டெஸ்ட் டாப் டென் பேட்ஸ்மேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க டென்த் பொசிஷனில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நியூசிலாந்து கிரிக்கெட்டர் ஹென்ரி நிக்கோல்ஸ் அவர் தான் டென்த் பொசிஷனில் இருக்காரு அவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் வந்து செவன் அண்ட் ஃபோர் அடுத்தபடியாக நைன்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா குவிண்டன் டிகாக் அதாவது சவுத் ஆப்ரிக்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கார் அவருடைய பேட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் அவர் வச்சுருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் செவன் ஒன் செவன் அடுத்தபடியாக எயித்து பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்ட பொம்மா டேவிட் வார்னர் இருக்காரு அவருடைய பேட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் அவர் கரண்ட்டை மெயின்டைன் இருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தபடியாக செவன்த் பொசிஷனில் நம்ம அக்ரசிவ் பேட்ஸ்மேன் ரிஷவ் பந்த் இருக்கார் அவருடைய பேட்டிங் செல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ அடுத்தபடியாக சிக்ஸ்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்கார் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ரைட் ஹேண்ட் அவருடைய ஐசிசி பாயிண்ட்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் அடுத்தபடியா நம்ம பிப்த் பொசிஷன்ல நம்ம இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ஜோ ரூட் இருக்காரு அவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் அவர் கரெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அடுத்தபடியா ஃபோர்த் பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரன் மிஷின் நம்மளோட இந்தியன் கேப்டன் விராட் கோலி இருக்காரு அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ரைட் ஹேண்ட் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அடுத்தபடியா ஐசிசி ரேங்கிங் தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் மேர்னஸ் லபிஷாங் இருக்காரு அவருடைய பேட்டிங் செலவன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் அவர் கரண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட் செலவன் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் அடுத்தபடியா செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் முன்னாள் ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு அவருடைய பேட்டிங் செலவன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் அவர் கரண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நம்ம எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அதாவது உலக கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெயின் வில்லியம்சன் அவர் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் உட்காந்துருக்காரு அவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் அவர் கரண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஐசிசி பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருந்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரிக்கெட் ரிலேட்டட் அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோ பற்றியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்